ஆன்மீக தகவலில் நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சார் நாங்கள் வெளிநாட்டில் இருந்துருக்கோம் எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு இருக்க எங்களுக்கு இன்னும் தீர்வுகள் சொல்லும் போது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குது தினம் 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 உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லி அது இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் பூரா பார்த்துட்டு முடிந்த வழக்கு நம்ம என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லிகிட்டு இருக்கோம் சரி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கறது ஒரு நபரை தொடர்ந்து எழுதிண்டே இருக்கார் அதை இன்றைக்கி நம்ம சொல்லியே ஆகணும் அதாவது இந்த முச்சந்தி இந்த முச்சந்தியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறையா விஷயத்தில் சொல்லியிருக்கேன் அவர் கேட்ட ரெண்டு வித்தியாசமாக கேட்டிருக்கார் அதாவது வீடு வந்ததுன்னா பிரச்சனை இல்லையா அல்லது கடை வந்ததுன்னா பிரச்சனை இல்லையா ஏன் சார் கடையெல்லாம் வந்ததுன்னா லாபமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருப்பார் பொதுவாக முச்சந்தியை பற்றி நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்துட்டினா அந்த காலத்தில் நல்லா கேட்டுக்கோங்க அந்த காலத்தில் பார்த்துட்டேன்னா ஓ கோயில்களில் பலிடுவதுன்னு சொல்லுவாள் அதாவது அந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா பலியிடுறது தூக்கி வீசுறது அல்ல திருஷ்டிகள்லாம் போடுறது அந்த தான் போடுவா அது நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது துர்சக்தி வீட்டுக்குள்ளே எட்டப்படாது திருஷ்டிகளோட புறம் வீட்டுக்கு வரப்படாதுன்னு சொல்லி தான் முச்சந்தியில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதே மாதிரி எல்லாத்துடைய பார்வைப்படும் அப்படின்றதுக்காக தான் முச்சந்தி வேண்டாம்னு சொல்லியிருக்கா அதில் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தான் முச்சந்திக்கு பற்றி சொல்லியிருக்காங்க இது ஒன்று இன்றைக்கி ஆன்மீகத்தை பார்த்துருக்கோம் அடுத்து நாலு சந்தி அதாவது நாலு இடமும் சேரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஜங்ஷனில் வந்து நம்ம இருந்தோம்னா அது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கார் நாலு சந்தி சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கமர்ஷியல் பேச சில தினம் சக்ஸஸ் பண்ணிடுறது சில தினம் அவங்க நேரமும் சக்ஸஸ் பண்ணி அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அந்த இடத்துக்கு உண்டான மகிமைன்னு சொல்லுவாள் அந்த இடத்துக்கு உண்டான மகிமையும் நல்ல நேரங்களில் வாங்கின யோகமும் அதை வளர்த்து விடக்கூடியதாக இருக்கும் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஆனால் வீடு இருக்கிறது அவ்வளோ உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இல்லை ஆக இந்த மூணு சந்தி அதாவது ஒரு ஒரு தெருவில் போகிறோம் கடைசி வீடாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் சில உபாதைகள் சொல்லப்பட்டிருக்கு அல்லது மூன்று சந்து சேரக்கூடிய இடத்துலையும் உபாதைகள் சொல்லப்பட்டிருக்கு வீடு நடுவில் இருக்குது சுற்றிலையும் நமக்கு ரோடு போகிறது அதுலேயும் உபாதைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் இதுவே கம கமர்ஷியலாக பர்பஸாக இருக்கும்போது அது பெரிய பாதிப்பு கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இது எதுனா அந்த காலத்தில் கோயில்கள் கிராம கோயில்களில் இந்த மாதிரி வழிப்பீடம் போடுறது ஒரு தெருவில் வந்து ஒரு சுவாமி வந்து செப்பரத்தில் வர்ற அந்த தெருவை விட்டு திரும்பும்போது இன்னொரு தெருவு பிரயாணம் பண்ணும்போது அந்த சுவாமிக்கே திருஷ்டியை சுற்றி போடுற வழக்கங்கள்லாம் இருந்துருக்கு அதனால தான் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுலாம் வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் வைக்கிறது டெய்லி இந்த பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இதை பண்ணாலே அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் அவர் கேட்ட கேள்விக்குண்டான பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் பார்த்துட்டுனா பாதி பில்டிங் வந்து ரோட்டுக்கு இந்த பக்கம் வருது இனி பாதி பில்டிங் மட்டும் அந்த அந்த இடத்துல வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பண பக்கவர்த்தனை அது மாதிரி பண விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா இந்த சைடு அதாவது அந்த முச்சந்தி வராமல் இந்த சைடு வச்சுக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இன்றைக்கி இந்த மூன்று சந்துகள் இருக்கக்கூடிய முச்சந்தின்னு சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி ஒரு ஒரு இடம் இருக்குது இது சுற்றியில் ரோடு போகிறது இது நாலு சந்தாக இருக்குது இதுக்கு வந்து பயன் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு ஆன்மீக கொள்ள பார்த்துருக்கோம்